அவன் மக்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிறான் நாத்திகவாதி. ஆனா நடக்கிறது எதிர்மறையா நடக்குது. அதனால இவன் என்ன சொல்றான், நானே மக்களை இவளை நேசிக்கும் போது கடவுள் எப்படி நேசிக்காம இருப்பாருன்றான். அதனால் கடவுள் இல்லை என்று முடிவுக்கு வரான். ஆனா இவன் சொல்லுகிற இந்த வறுமை, வியாதி, மரணம் இது எல்லாம் இல்லாத உலகத்தை நீங்கள் காட்டும் போது கடவுள் இருக்கிறார் என்ற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். உயிர்த்தெழுதலின் சாயலை நீ காட்டும் போது ஜனங்கள் விசுவாசத்துக்குள் கடந்து வருகிறார்கள். பவுலை பாம்பு கொத்திய போது அவனுக்கு ஒன்றும் நடக்கலை, அந்த தீவே ரசிக்கப்பட்டாயன். பவுல் பிரயாணம் பண்ணி சுவிசேஷம் சொல்லியிருந்தால் கூட அந்த மாற்றம் நடந்திருக்காது. ஒரு பாம்பு வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சு. ஒன் மிரக்கிள் கேன் டூ விச் மில்லியன் ப்ரீச்சிங்ஸ் கேனாட் டூ. ஆயிரம் செய்திகள் செய்ய முடியாத ஒரு அற்புதம் செய்துவிடும். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது அற்புதம் கிடையாது, அற்புதங்கள் தேவைப்படாத இடத்தில் வாழ்வது. பவுல் பாம்பு கொத்தினப்ப, பவுல் பாம்பு கொத்தினப்ப ஜெபிச்சிருந்தானா அது ஹீலிங் அனாயிட்டிங். ஜெபிக்காமலே சரியா இருந்தானா உயிர்த்தெழுந்த வல்லமை புரியுது உங்களுக்கு? அதான் நீ உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஹீலிங் கிஃப்ட்ன்றது அடியாயிரும், மிரக்கிள்ஸ்ன்றது அடியாயிரும். ஏன்னா டிவைன் ஹெல்த்தில் இருக்கவனுக்கு ஹீலிங் தேவையில்லை, மிரக்கிள்ங்க தேவையில்லை. அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்றதே கிரேஸ் தான். எப்போவுமே அட்வான்ஸாக நிற்கிற கிரேஸ் தான். கிரேஸ்குள்ளே நீங்கள் போக 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 வரங்களெல்லாம் தட்டி விட்டு வரங்கள் தேவைப்படாத ஒரு இடத்துக்கு கிருபை உங்களை அழைத்து செல்கிறது. இல்லையோ சொல்லுங்கள், தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் வரங்கள். அதான் தீர்க்க தரிசனம், இது எல்லாமே கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் தேவையில்லைன்றாரு. குறைவுள்ளது வரங்கள் எப்போவுமே உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள ஜனங்கள் போகிற வரைக்கும் தான் வரங்கள். அதுக்குள்ளே மக்கள் போயிட்டாங்கன்னா வரங்கள் தேவைப்படாத இடத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களில் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மில் உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்கும்போது இந்த உலகம் உண்மையான கடவுளை பார்க்கிறது. உங்களில் உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்கும்போது ஏத்தியஸ்ட்டு யாரு? நாத்திகர்கள். நாத்திகர்கள் தேவனை அறிய ஆரம்பிக்கிறார்கள். நாத்திகர்கள் நல்லவர்கள் தெரியுமா? ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க சொல்லுங்க. அவன் நல்லவன் அதனால கடவுள் இல்லைன்றான். மதவாதி கெட்டவன் அதனால மக்கள் அழியும் போது கடவுள் இருக்காருன்றான். ஆனா அவன் நல்லவன், அவனுக்குள்ள அன்பு இருக்கு. அதான் சொல்றான், இவ்வளவு மக்கள் அடி வாங்குறாங்களேடா அப்ப கடவுள் இருக்க மாட்டாரா? ஏன்னா கடவுள்னு இருந்து அவர் நல்லவர் தான்டா, இதெல்லாம் நடக்காதான்றான் கையத்தட்டு. அதனால அவன் என்ன சொல்றான், கடவுள் இல்லைன்னு நாங்க சொல்ல சார், இருந்தா நல்லதுன்றான் சார். அந்த கடவுள் இல்லைன்றாங்க. அவன் மக்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிறான் நாத்திகவாதி. ஆனால் நடக்கிறது எதிர்மறையாக நடக்குது. அதனால இவன் என்ன சொல்கிறான், நானே மக்களை இவளை நேசிக்கும் போது கடவுள் எப்படி நேசிக்காமல் இருப்பாருன்றான். அதனால் கடவுள் இல்லை என்று முடிவுக்கு வரான். ஆனால் இவன் சொல்லுகிற இந்த வறுமை, வியாதி, மரணம் இது எல்லாம் இல்லாத உலகத்தை நீங்கள் காட்டும்போது கடவுள் இருக்கிறார் என்ற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். This is the right time to show the image of resurrection to the world. இதுதான் சரியான நேரம், இந்த உலகத்திற்கு உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாயலை காட்டுகிறதற்கு சரியான நேரம். இந்த உலகம் பார்க்கட்டும், இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென்.